பெரிய புராணத்தில் திருநீலகண்டர் சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் 63 நாயன்மார்களின் பெருமைகளை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதில் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும்படியேன் திருநீலகண்டத்து குழவனார்க்கடியேன் என திருநீலகண்ட நாயனாரை முதலில் வைத்து பாடியுள்ளார். அவர் வழியில் திருநீலகண்ட நாயனாரை யானும் முதலாக வைத்து பேச விழைகிறேன். தில்லையில் கொயவர் குலத்தில் அவதரித்து சிவபெருமான் மீது மிகுந்த அன்புடைய அன்பர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவபெருமானை நினைந்து திருநீலகண்டம் என்ற வார்த்தையை எப்பொழுதும் வாயார சொல்லி மகிழ்வார். தன குலத்தொழிலின் வழியே திருவோடு செய்து சிவனடியார்களுக்கு கொடுத்து மனைவியாருடன் இல்லற வாழ்வு நடத்தி வந்தார். ஒரு நாள் தனது இளமையின் ஆதிக்கத்தால் ஒரு பரத்தையிடம் சென்று பின் இல்லம் வந்து தன் மனைவியிடம் சேர விரும்பி அணுகினார். தனது கணவரின் செயலையறிந்த அவர் மனைவியார், "எம்மை தீண்டாதீர், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை" என்றார். திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றாலும் எம்மை என்று பண்மையில் கூறியதாலும் தன் மனைவியை மட்டுமன்றி எந்த பெண்களையும் தொடாது மனதாலும் நினையாது வாழ்ந்து வந்தார். இந்நிகழ்வு பிறர் அறியா வகையில் இருவரும் வாழ்ந்து முதுமை அடைந்தனர். நீலகண்டரின் பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் சிவயோகியாக கோவணம் அணிந்து திருநீறு பூண்டு நீலகண்டர் குயவரின் இல்லம் சென்று தான் வைத்திருந்த ஒரு திருவோட்டை கொடுத்து அதை பத்திரமாக வைத்திரு, பிறகு நான் கேட்கும்போது தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்து சென்றார். குயவனார் பாதுகாப்புடன் அத்திருவோட்டினை ஓரிடத்தில் வைத்தார். சிவபெருமான் திருவோட்டினை மறையும்படி செய்து சில காலம் கழித்து முன்போல் வேடத்தோடு குயவனார் இல்லம் வந்து திருவோட்டினை கேட்டார். குயவனார் தான் வைத்த இடத்தில் திருவோட்டை காணாது திகைத்தார். பெண் குயவனார் சிவயோகியிடம் சென்று, "தாங்கள் கொடுத்த திருவோடு காணாமல் போனதால் புதிய திருவோடு தருவதாக" கூறினார். அதை கேட்ட சிவயோகியார், "பொன்னாலான திருவோட்டை கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டேன்" என்று கூறி, "திருவோடு தொலைந்தது உண்மை என்றால் உன் மகனின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்" என்று கூறினார். குயவனார் தனக்கு குழந்தை இல்லை என்பதை கூற கேட்ட சிவயோகி, "உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்" என்று கூறினார். அதற்கு குயவனார், "ஒரு சபதத்தால் என் மனைவியுடன் சேர்ந்து கைப்பிடித்து நீரில் மூழ்க இயலாது, தனித்தனியே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறோம்" என்றார். அதன் ஏற்க மறுத்த சிவயோகி தில்லைவாழ் அந்தனிடம் முறையிட்டார். அந்தனர் குளத்தில் மூழ்கிய சத்தியம் செய்க என ஆணையிட்டனர். குயவனார் "அப்படியே செய்கிறேன்" என்று கூறி சென்றார். தனது மனைவியை அழைத்து கொண்டு திருப்புலீஸ்வரத்து திருக்குளத்தில் மூங்கில் தண்டின் இருமுனைகளையும் இருவரும் பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்க முற்படும் போது சிவயோகி கையை பிடித்து தான் மூழ்க வேண்டும் என்று கூற, அப்போது தான் தனது வாழ்வில் கடைபிடித்து வந்த சத்தியத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்தி பின் மூங்கில் கொம்பினை பிடித்தவாறே மூழ்கினார். மூழ்கி எழும்போது இருவரும் இளமையுடன் வெளிவந்தனர். தேவர்கள் மலமாறி பொழிந்தனர். சிவபெருமான் விடை மீது எழுந்தருளி, "இருவரும் இவ் இளமையுடன் என்றும் நம்முடன் சிவலோகத்தில் இருப்பீராக" என அருளினார். திருவருளால் இருவரும் சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார்கள். சிதம்பரத்தில் இளமையாக்கினார் கோயில் என்ற திருக்கோயில் திருவுளீஸ்வரம் ஆகும். இன்றும் திருநீலகண்ட நாயனார் அவரது மனைவியுடன் மூழ்கி எழுந்த திருக்குளம் உள்ளது. குயவனார் இல்லம் என்பது சிறிய ஒரு அறையுடைய குடிசையாக இருந்திருக்கும். அந்த ஒரு அறையில் தன் மனைவியுடன் இருந்தும் தனித்து வாழ்ந்தும் மேலும் நீலகண்டரின் மனைவியார் நாயனாரின் சத்திய வாக்கிற்கு ஏற்ப தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நாயனாருடன் ஒரே அறையில் வாழ்ந்தார் என்பது எண்ணி பார்க்கக்கூடியது. திருமணம் முடிக்காமலே வாழ்ந்த பீஷ்மருக்கு இன்றும் நாடே புகழாரம் சூட்டுகிறது. ஆனால் திருமணம் நடந்து இருவரும் திருநீலகண்டத்தின் மீது செய்த சத்தியத்திற்க ஒரே அறையில் தனித்து வாழ்ந்து நீலகண்ட நாயனார் அகில உலகம் புகழாரம் சூட்ட வேண்டும். மாதர்வாழ் கொண்ட இச்சை நீங்கி வாழ்வது மிக கடினமான செயல் என்பதை உறுதிப்படுத்தவே சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் நீலகண்ட நாயனாரை முதல் நாயனாராக வைத்து
திருத்தொண்ட தொகையில் பாடியுள்ளார், நம்மால் இயலாத செயலை யார் செய்கிறார்களோ அவர்களே நமக்கு உயர்ந்தவராக தெரியும். பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் அடிப்பது எக்காலம் என்று பத்திரகிரியார் பாடினார். திருநீலகண்ட நாயனாரின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைந்துள்ளது.